நம்மை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கு நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவர் டாக்டர் கலைஞருடைய 99வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு பல்லாவரத்தில் குறிப்பாக குரம்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் தலைவருடைய பிறந்தநாள் அதாவது நேற்றைய தினம் 16 குழந்தைகள் அவருடைய பிறந்தநாள் அன்று பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய பல்லாவரம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தங்க மோதிரம் இன்றைக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் செங்கற்பட்டு நகரத்தில் நேற்றைய தினம் தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் என்பது 32 குழந்தைகள் அன்றைக்கு பிறந்திருக்கிறது. அதுக்கு இப்போ நாங்கள் மோதிரம் போட போகிறோம். ஆக தொடர்ந்து இந்த பணிகளை கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தலைவருடைய பிறந்தநாள் விழா, கலைஞருடைய பிறந்தநாள் விழா, நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவின் மூலமாக அன்றைக்கு பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ குழந்தை பிறந்தாலும் தங்க மோதிரம் அணிவிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு நம்முடைய நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இ கருணாவுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு 16 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த வார்டில் இருக்கிற அனைவருக்கும் இந்த பிரசவித்திருக்கிற அந்த பெண்களுக்கு பழங்கள், ரொட்டி, இந்த கிட்ஸு குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கிட்ஸ் எல்லாம் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நாடு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை காட்டிலும் சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு காரணமே நம்முடைய கலைஞர் அவர்கள் 5 முறை ஆட்சி பொறுப்பேற்று பல பணிகளை செய்து இன்றைக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வையெல்லாம் உயர்த்தியிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய நினைவாக இது போன்ற பணிகளை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள், அதே போல பொதுக்கூட்டங்கள் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, மரக்கன்றுகள் நடுவது, இரத்த தான முகாம் செய்வது, கண் சிகிச்சை முகாம், மருத்துவ முகாம், இப்பேற்பட்ட பணிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் மிகச்சிறப்பாக ஈடுபட்டு அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.